ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, வெறும் 8 மாத காதல் தான் தேம்பி அழுத விஜே மணிமேகலை, அதை பற்றி பார்ப்போம். பிரபல சன் மியூசிக் தொகுப்பாளினி மணிமேகலை தனது காதலுக்கு குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் காதலர் உசைன் பதிவு திருமணம் செய்து கொண்டார். சன் தொலைக்காட்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருபவர் மணிமேகலை. இவர் உசைன் என்பவரை நீண்ட காலமாக காதலித்து வந்திருக்கிறார். ஆனால் அவருடைய காதலுக்கு வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கவே கடந்த வருடம் டிசம்பர் 6ஆம் தேதி பதிவு திருமணம் செய்து கொண்டுள்ளார். திருமணம் பற்றி அறிவித்த மணிமேகலை, என் திருமண விஷயத்தில் என் தந்தையை என்னால் சமாதானப்படுத்த முடியவில்லை, எல்லாம் என் கைமீறி சென்றதால் இந்த முடிவை எடுத்துள்ளேன், ஒரு நாள் என் தந்தை என்னை புரிந்து கொள்வார் என நம்புகிறேன் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் தற்போது வீட்டில் கணவருடன் தனியாக வசித்து வரும் மணிமேகலை உசைனின் மதத்திற்கு மாறவில்லை. இதனால் உசைனின் வீட்டிலும் இவர்களை சேர்க்கவில்லை. மேலும் பிக்பாஸ் ஜோடியோடு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும், ஜூலியின் ஆசை, அதை பற்றி பார்ப்போம். ஆரவுடன் சேர்ந்து ஒரு ரொமான்டிக் காதல் படத்தில் நடிக்க வேண்டும் என பிக்பாஸ் ஜூலி தெரிவித்துள்ளார். கடந்த 2017ஆம் ஆண்டு மெரினாவில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலம் உலகம் முழுவதும் வீர தமிழச்சி என்று பெரிய புகழை சம்பாதித்தவர் ஜூலி. அந்த அடையாளம் தான் அவரை பிக்பாஸ் சீசன் 1க்கு கொண்டு போனது. ஆனால் அவர் ஜல்லிக்கட்டில் கிடைத்த நல்ல பெயரை பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கெடுத்து கொண்டதோடு கேலி கிண்டலுக்கும் ஆளானார். அவரின் கருத்துக்களும் எண்ணங்களும் எதிர்மறையாகவே மக்களால் பார்க்கப்பட்டது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் இருந்த ஜூலி டிவி நிகழ்ச்சிகள் தொடங்கி சினிமா வரை சென்று விட்டார். இந்த நிகழ்ச்சியில் ஆரோவியா இடையே காதல் மலர்ந்தது. அப்போது காதல் சம்பந்தமான விவாதம் எழும்போது, காதல் கல்யாணம் செய்ய மாட்டேன், வீட்டில் பார்க்கும் பையனைத்தான் மனம் புரிவேன் என்று ஜூலி கூறியிருந்தார். பின்னர் விமல் நடிப்பில் வெளியான மன்னர் வகையாரா படத்தின் மூலம் சினிமாவில் கால்பதித்த ஜூலி, அதன் பின்னர் உத்தமி, அம்மன் தாயி, அனிதா MBBS என பல படங்களில் கமிட் ஆகி உள்ளார். மேலும் சமீபத்தில் ஜூலியின் நண்பர் மார்க்குடன் ஒரு புதிய படத்தில் கமிட் ஆகி இருந்தார். இந்த நிலையில் அண்மையில் பேட்டி ஒன்றில் பங்கேற்ற ஜூலி தான் நடித்து வரும் படங்கள் பற்றி கூறினார். அதாவது அம்மன் தாயி படம் விரைவில் வெளியாக இருக்கிறது, அனிதா MBBS படம் இப்போதைக்கு கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கு, அதனால் அதை பற்றி பேச வேண்டாம் என்றார். மேலும் பிக்பாஸ் நடிகர்களில் யாருடன் நடிக்க வேண்டும் என்று ஆசை உள்ளது என்ற கேள்விக்கு ஜூலி, பிக்பாஸ் நிகழ்ச்சியில் எனக்கு எல்லோரையும் பிடிக்கும், ஹரிஷ் கல்யாண் நடித்த பியார் பிரேமா காதல் எனக்கு ரொம்ப பிடித்தது, ஆனால் ஆரவுடன் நடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்று சிரித்துக் கொண்டே கூறினார் ஜூலி. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.